ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அடிக்கிறவங்க யாருன்னு தெரியல, பட் அடி வாங்குறவங்க உங்க எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ பத்தி தெரிஞ்சுங்க. இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு வகையான டிக்டாக் பைத்தியம். ஸோ ஏன் அடி வாங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பண்றதெல்லாம் பார்த்துட்டு மன உளைச்சலுக்கு உள்ளான ஊர் மக்கள் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா பொண்ணு வளர்த்து வச்சிருக்க, என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க, எப்ப பாரு போயிட்டு அணக்கமுங்கோ கொரோனா இப்படி பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்குது. ஊர் மானமே போகுது. எவ்வளோ பொண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுது, எவ்வளோ அழகாக பண்ணுதுங்க. ஸோ இப்படி அடக்க ஒடுக்கமாக பண்ண சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் ஒன்று சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல. அந்த பொண்ணோட அம்மாவும் சொல்லியிருப்பாங்க போல் அந்த பிள்ளைகிட்ட இப்படிலாம் சொன்னாங்கமான்ட்டு. உடனே நம்ம கேப்டனுக்கு கோவம் வர மாதிரி இந்த பொண்ணுக்கு கோவம் வந்து, ஹேய் நான் கோவப்பட்ட கண்ணு செவக்கும் கண்ணன் துட்டிக்கும் கால் அடிக்கும் கண்டு பாக்ஸ் வெடிக்க முடியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அந்த அட்வைஸ் பண்ணிட்டு அந்த அம்மா கிட்ட வந்து சண்டை பிடிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு அந்த வீடியோ பாருங்களேன். அடி போடு, இனிமே வீடியோவே பண்ண கூடாது. வேண்டாம் ஒழுங்கு முறையா இருந்துக்கங்க சொல்லிட்டு. சும்மா சும்மா வீடியோ போட்டே இருக்குது, எதுக்கு? ஊர் மானமே போயிட்டு இருக்குது. வயசுக்கு மரியாதை குடுமா, என்ன நினைச்சு நீ எடுத்து வீடியோ போடு, நீ எடுத்து வீடியோ போடு, நான் போடக்கூடாதா? முடியாது, அப்படிதான் என்ன பண்ண நினைச்சிருக்க நீ? நீ மட்டும் எங்க எல்லாத்தையும் ஊர் மானமே வாங்கிட்டு இருக்க நீ? ஐயோ சாமி, முடியல. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த ஆயா முரத்தை எடுத்துட்டு வந்து மொத்து மொத்துன்னு மொத்துது. ஓகே, ஊர் பொதுமக்கள் எல்லாமே இந்த மாதிரி பைத்தியங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம சூப்பர் ஸ்டார் சைல் சொல்லணும்னா, கண்ணா பாபா கவுண்டிங் ஸ்டார்ட், ஊர் அதுபோல் நிறைய பைத்தியங்கள் இருக்கு, அந்த பைத்தியங்களுக்குலாம் வைத்தியம் பார்க்க மக்களே ரெடி ஆயிட்டாங்க. என்ன சொல்றாருன்னா, நிறைய பைத்தியங்கள் சுத்திட்டு இருக்குதாங்க. ஒன்று ரோட்ல காத்தி காத்தி அப்படின்னு ஒன்று, ஒருத்தான் லிப்ஸ்டிக் போட்டு நண்பர்களே அப்படின்னு ஒருத்தன், அங்கே ஒருத்தர் லெட்டர் படிக்கிட்டு சாப்பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஊர் மக்கள்லாம் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும், யார் அடி வாங்கினாலும் நம்ம வீடியோ போட்டே இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். எல்லா வீடியோவுக்கும் நானே தான் வந்து எண்டு கார்டு கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் வந்து எண்டு கார்டு கொடுக்க சொல்லலாம். ஓகேவா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சேதுபதி பேசுகிறேன். ஐயோ நாச்சி, எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? குதா நீயா லைக் பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதுனா சொல்லுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனலில் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. ஓகே, அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை வாங்க கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுபதி. ஐயோ சாரி, இட்ஸ் மீ விஜய். பாய். தம்பாப்பா.
பாட்டு முங்கட பாட்டு முங்கட பாட்டு முங்கட பாட்டு டப்பா முங்கட பாட்டு முங்கட பாட்டு.